இன்றைய நாள் மே மாதம் 17ஆம் தேதி அன்னையம் திருவையானது தூய பாஸ்கல் பைலோன் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. மத்தேயுனர் செய்தி 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று கூறப்பட்டுள்ளது. தூய பாஸ்கல் பைலோன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம் கவனமுடன் அதற்கு செவிசாய்ப்போம். பாஸ்கல் பைலோன் 1540ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள டோரே ஹர்மொசா என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் மார்டின் மற்றும் எலிசபெத் என்பவர். பைலோனியா குடும்பம் சாதாரண ஒரு விவசாய குடும்பம், ஆனால் பக்தியில் சிறந்த குடும்பம். எனவே பைலோனும் பக்தியில் சிறந்து விளங்கி வந்தார். பைலோன் 7 வயது முதல் 24 வயது ஆடு மேய்த்து வந்தார். அப்படி அவர் ஆடு மேய்க்க செல்லும் போது புத்தகங்களை கையில் எடுத்து கொண்டு செல்வார். போகிற வழியில் இருக்கும் படித்தவர்களிடம் அந்த புத்தகங்களை கொடுத்து அதை வாசித்து காட்ட சொல்லி அதன் மூலம் தன்னுடைய வாசிக்கும் பழக்கத்தையும் அறிவையும் பெருக்கி கொண்டார். பைலோனுக்கு 24 வயது நடக்கும் இறைவனின் சிறப்பான அழைப்பினை உணர்ந்தார். எனவே அவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து சகோதரராக வாழத் தொடங்கினார். பைலோன் பிரான்சிஸ்கன் சபையில் சகோதரராக இருந்த நாட்களில் எல்லாம் நற்கருணை ஆண்டவரிடத்திலும் அன்னை மரியாவிடம் அளவுகடந்த பக்தி கொண்டே வாழ்ந்து வந்தார். குறிப்பாக இவர் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இரவு நேரங்களில் மணிக்கணக்காக முழந்தாள் படியிட்டு ஜெபித்து வந்தார். இது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை தந்தது. 1570ஆம் ஆண்டு இவர் பிரான்சில் உள்ள ஹியூகோனாட் என்னும் பகுதிக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க சென்றார். அப்பகுதியில் கால்வீனியன் சபையை சார்ந்தோர் அதிகமாக இருந்தார்கள். கால்வீனியன் சபையை சார்ந்தவர்களோ நற்கருணையில் இயேசு இருக்கின்றார் என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது. பைலோனோ நற்கருணையில் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று எடுத்து சொன்னபோது அவர்கள் பைலோனை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் பைலோனோ அதிர்ஷ்டவசமாக அவர்களிடமிருந்து தப்பித்து வேறொரு இடத்திற்கு சென்று நற்செய்தி அறிவித்து வந்தார். இதற்கு மத்தியில் பைலோன் கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை செய்து வந்ததால் அவருடைய உடல் நலம் குன்றியது. இதனால் அவர் 1592ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1690ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. பைலோன் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய ஆன்மாவை அழிவிலிருந்து காத்து கொள்ள மூன்று வகையான இதயங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, தந்தை கடவுளிடம் இறஞ்சி நிற்கக்கூடிய மகனுடைய இதயம். இரண்டு, அருகில் இருப்பவர்கள் மீது அன்பு கொள்ளக்கூடிய தாயின் இதயம். மூன்று, நம்மையே நாம் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கக்கூடிய நீதிபதியின் இதயம். இந்த மூன்று இதயங்களையும் ஒரு மனிதன் கொண்டிருக்கின்ற போது அவன் தன்னுடைய ஆன்மாவை எல்லாவித ஆபத்துக்களிலிருந்தும் காத்துக்கொள்வான். புனித பாஸ்கல் பைலோனின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து நற்கருணை ஆண்டவரிடத்தில் பக்தி என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம். புனித பைலோனின் வாழ்க்கை வரலாற்றினை கேட்கின்ற போது நம்முடைய மனதில் தோன்றுகின்ற சிந்தனை எல்லாம் அவர் நற்கருணை ஆண்டவரிடத்தில் அளவு கடந்த பக்தி கொண்டு வாழ்ந்ததுதான் நினைவுக்கு வருகின்றது. புனித பைலோனை போன்று நற்கருணை ஆண்டவரிடத்தில் பக்தி கொண்டு வாழ்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2ஆம் வத்திக்கான் சங்கம் இவ்வாறு சொல்கின்றது, நற்கருணை கிறிஸ்தவர்களுடைய வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாகும் என்று. இதனை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? அதற்குரிய முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்வில் கொடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே புனித பைலோனின் நினைவு நாளை கொண்டாடும் நாமும் அவரை போன்று நற்கருணை ஆண்டவரிடத்தில் அளவுகடந்த பக்தி கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம்.